டீம் வந்து எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அதை பற்றி பார்க்கலாம். என்ன டவுன்லைன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டீமை வந்து நெகட்டிவாக பார்க்கணும். இல்லைன்னா இந்த மாதம் இதை அச்சீவ் பண்ணிடுறோம், இந்த மாதம் அது அச்சீவ் பண்ணிடுறோன்னா சரி திரும்ப வந்து ஒன்றுமே பண்ண நிற்க போகிறான் அப்படின் தான் பார்க்கணும். என்ன சார் தனித்தையும் பிடிச்ச மாதிரி பேசிட்டு பாசிட்டிவாக பேசுங்க சார், தட்டி சொல்லிக்கலாம். இல்லை பாசிட்டிவாக பேசினீங்கன்னா நீங்கள் டார்கெட் அடிச்சு விட முடியாது. ஓகே, இப்படி பாருங்கள், நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், பிஸ்னஸில் வந்து உங்கள் டீம்கிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டிங்கன்னா அந்த டீம் எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க, இனி எல்லாம் பெர்ஃபெக்டாக நடக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் கொடுத்த வேலையை செய்யாமல் அப்படியே போட்டிருக்க போகிறாங்கன்னு நினச்சிப்போங்க. இதை நான் வந்து கோச்சிங் பண்ணது எல்லோரும் நான் சொல்லும்போது இனியே சிரிப்பாங்க, அப்புறம் ஆமாம் சார் ஒன்றும் செய்யவில்லை சார், எனக்கு கடுப்பாகி போச்சு, கோவம் வந்துட்டு அதை பற்றி தெரிஞ்சிட்டேன், இதை பற்றி புரிஞ்சிட்டேன். ஐ இதை தான் நான் முதல்ல சொன்னேன். ஸோ நம்ம என்ன செய்ய வேலை செய்ய போகிறோமோ இது எல்லாம் செய்யாமல் இருக்க போகிறாங்க அப்படின்னே பார்க்கணும். நான் வந்து இந்த சில கம்பெனியில் கூப்பிடுவாங்களே ட்ரைனிங்காக, நான் போதுக்கு முன்னாடி சில கம்பெனி பற்றி அனலைஸ் பண்ணுவேன். இவங்க வந்து நான் கொடுக்க ட்ரைனிங்கை வேலைக்கு உதவுமா உதவாதா, இந்த இங்கே உள்ளே என்ன தான் நடக்குது, லீடர்லாம் எப்படி இருக்காங்க, மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, இந்த பேக்ரவுண்டு தெரியாமல் அவங்களுக்கு என்ன தான் ட்ரைனிங் கொடுக்கணும்னு தெரியாமல் ட்ரைனிங் கொடுத்தாலும் அது வந்து குழப்பத்தில் ஒன்று போயிடும். ஸோ நான் வந்து முதல்ல போய் கண்டுபிடிப்பேன், முதல்ல உட்காந்து பார்ப்பேன், ரெண்டு நாள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவேன் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இப்போ ரிமோட்டில் நான் பண்ண முடியாது, நான் வந்து என்ன செஞ்சேன், அவங்க கூட போய் ரெண்டு நாள் உட்காந்துருந்தேன், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு. போகும்போது அவங்க என்னென்னா, முதல் நாள் மீட்டிங் கூப்பிடுவாங்க எல்லோரும், எல்லோரும் செஞ்சாச்சா, ஆ இந்த வாரம் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு, அந்த வாரம் அதை பண்ணிடுவேன், இத்தனை இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் எல்லாம் சொல்கிறாங்க, போயிடுவாங்க. அப்படி திரும்ப அடுத்த வாரம் வருவாங்க, ஆமாம் நான் சொன்னேன் ஆனால் அவ்வளோ செய்ய முடியல, பத்து சொன்னேன் இப்போ ரெண்டு செஞ்சுருக்கேன் அப்படிம்பாங்க. ஆ வெரி குட் வெரி குட், அடுத்த மாதம் நீ என்ன செய்யணும் அப்படிவேன், நான் எதுக்கு இந்த டார்கெட் கேட்டீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. அதாவது கொடுத்த டார்கெட் பண்ணலை அப்படின்னா அதில் எந்த ஆக்ஷனும் இல்லை, அப்போ நம்ம பேசுகிறது வேஸ்ட்டாக இல்லையா. நான் எப்பவும் சொல்கிறேன், உங்கள் பேச்சை நீங்கள் கேட்கல அப்படின்னா யாருமே கேட்க மாட்டாங்க. நம்ம பேச்சுக்கு நம்ம வேல்யூ இருக்கணும் இல்லையா, அன்றைக்கி இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி பண்ணணும், நம்ம தான் வேல்யூ கொடுக்கணும், அப்போ தான் அடுத்தவங்க நமக்கு வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தேன், இந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன். அப்போ வந்து எப்படி எப்படிலாம் செஞ்சால் இதில் வந்து நம்ம டீமை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் டீமுக்கு வந்து சொல்லிட்டு நேராக மாத கடைசியில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அல்லது மீட்டிங் வரமாட்டாங்க, அங்கே போய் பல்ல காட்டணும் ஒன்றும் முடிக்கல, அங்கே போய் எடுத்து பார்க்க விடு அப்படின்னு ஒழுங்கு வரவங்களையும் விரட்டி விட்டுருவோம் நம்ம. ஸோ கடைசி மூமெண்ட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ முதல்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்குல்ல, உங்கள் கம்பெனியில் உங்கள் ப்ராஸ்பெக்ட்ஸில் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தா எத்தனை பேர் க்ளோஸ் பண்ணாங்கன்னு ஒரு சின்ன விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டுபிடிங்க. இப்போ வந்து பத்து பேரை பார்த்தா அஞ்சு பேர் பிஸ்னஸ் பார்க்கறதுக்கோ அல்லது இதை பற்றி கேட்கறதுக்கோ ஓகே ஆவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு உண்டுன்னு வைங்கண்ணா. இந்த அஞ்சு பேர் பார்த்தா அதில் மூணு பேர் குட் ஓகே நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேர் ஜாயின் பண்ண போகிறான்னு வைங்கண்ணா சொல்லுவோம், ஆனால் ஜாயின் பண்ண மாட்டான். ஸோ அது ஒரு ரெண்டு, அதுக்கப்புறம் ஒருத்தன் ஜாயின் பண்ணுவானோ ரெண்டு பேரை ஜாயின் பண்ணணும், அது உங்கள் ரேஷியோ, உங்கள் கம்பெனியில் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அவனை பிடிங்க, டவுன்லைனில் பிடிச்சி தம்பிங்கவா நீ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பார்க்க போகிற, அல்லது எத்தனை ப்ராஸ்பெக்ட்ஸ் போகிற, எவ்வளோ லைனில் இருக்காங்க, எத்தனை மீட்டிங் பண்ண போகிற அப்படின்னு கேளுங்க. இப்போ உங்கள் கம்பெனி வந்து ஹோம் மீட்டிங் பண்ணுற கம்பெனியாக இருந்தால் எத்தனை ஹோம் மீட்டிங் பண்ண போகிறேன்னு முதல்ல கேளுங்க, எத்தனை பேரை பார்க்க போகிறேன்னு கேளுங்க, எத்தனை ஈவெண்ட் பண்ண போகிறீங்கன்னு கேளுங்க, ஒவ்வொரு இடத்துல போய் டிஸ்பிளே பண்ணுவாங்க தனி தானே, அப்போ எவ்வளோ டிஸ்பிளே பண்ண போகிறீங்கன்னு கேளுங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து தன்னைத்தானே கிளியராக அனலைஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒரு ரெக்கார்டு, வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க, உங்கள் ஒவ்வொரு கம்பெனி ஒரு குரூப் உண்டு இல்லையா. ஸோ இந்த மாதம் டார்கெட்டு மீட்டிங்கில் மைக்கு பிடிச்சிட்டு நான் சொன்ன டார்கெட் வந்து இது, ஓகே என்ன டார்கெட் சொன்னீங்களோ அதில் அந்த ரேஷியோ கரெக்டாக வருதுங்க. பத்து பேரை பார்த்தேன் எஸ் அப்போ டன், ரெண்டு க்ளோசிங் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குது, அஞ்சு பேர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஓகே டன். ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க அத்தனை பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அவங்க பத்து பேரை மீட் பண்ணுறாங்களா. வடிவில் சொன்ன மாதிரி எங்கே போகிறேன், இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு நான் அங்கே போகிறேன், இங்கே வரேன், முன்னாடி தானே இருக்கேன், எங்கே போகிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து அங்கங்கே சுற்றிட்டு இருப்பான், வேலையே பார்க்க மாட்டாங்க. பிஸி அங்கே போகிற மாதிரி இங்கே போகிற மாதிரி எங்கே போயிட்டு வருவாங்க. ஸோ அது என்னென்னு பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க. நல்ல லீடர்ஸ்க்கும் தெரியும் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் முக்கியம் இல்லை, ரிசல்ட்ஸ் முக்கியம். ஓகே, ஸோ சும்மா என்னென்னு சுற்றிட்டுருக்காங்கன்னு, என்ன சுற்றிட்டுருக்கான், யாரை பார்க்குறா, என்ன பேசுகிறான், அந்த லிஸ்ட்டு வைங்க. நான் இதை வந்து உங்களுக்கு கிளியராக சொல்ல, பட் நீங்கள் ஒரு சிஸ்டம் வைங்க. இத்தனை பேரை பார்த்தா இத்தனை பேர் க்ளோஸ் ஆகும், இத்தனை பேர் இதாகும். மீட்டிங் நீ டார்கெட் அச்சீவ் பண்ணதே இல்லையோ, ஹோம் மீட்டிங் எத்தனை பண்ண, எத்தனை பேரை பிளான் காட்டின, எத்தனை புது புது ப்ராஜெக்ட் கொண்டு வர, இந்த ரிட்ஸை மட்டும் பிடிங்க. அதை பிடிச்ச தன்னால் கீழே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். முதல்ல என்ன சொல்லுவாங்க, தன்னால் டார்கெட் அச்சீவ் எங்கேயும் தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதில் ரொம்ப மெயின் ஃபோக்கஸாக இருங்க. ஏன்னா நிறைய கம்பெனியில் வந்து ரிவார்ட் சிஸ்டம்லாம் வச்சுருப்பாங்க. எப்படி வச்சுருப்பாங்க தெரியுமா, சில கம்பெனி ஓகே லீடர்ஸ் வந்து எத்தனை லட்ச லட்சம் சம்பாதிச்சாலும் சரி அவங்க டவுன் லைனுக்கு வந்து நீ இதை பண்ணால் உனக்கு தாரா அப்படின்னு சொல்லுவாங்க, உடனே அவங்க பண்ணுவாங்க. பட் இது ஜென்ரலாக பெரிய லெவலில் பண்ணுவாங்க, பட் எப்போவுமே அந்த சின்ன லீடர்ஸ்க்கு பண்ணுங்கள். முத முதல்ல வந்திருப்பாங்க இல்லையா, ஒரு 500 செக்கு 300 செக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த மாதம் வந்து உங்கள் கணக்கு பிரகாரம் இப்போ 500 பண்ணுவாங்க, நீ 2000 பண்ணிட்டேன் நான் உனக்கு 500 தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆ அப்படியா அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்கள தான் நீங்கள் வந்து பூஸ்டர் பண்ணி கொண்டு வரணும் இல்லையா. யாருக்குமே லட்சலஞ்ச மருமா கூட ஒரு 50000 கிடைக்குன்னா ஆச்சரி அப்படின்னு அவங்க பெரிய விஷயம் கொண்டு வரணும். இந்த இதைகளை வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது பெரிய ஆலமரமாக பெற வந்து நிற்கும். இப்போ ஃபோக்கஸ் வந்து இவங்க மேலே பண்ணும். இதில் இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க நல்லா உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்குது, டவுன்லைனுக்கு ஒன்றும் கொடுக்குறது கிடையாது. அவங்க பவர் லைனு அது இது எல்லாம் செட் பண்ணிவிட்டு விட்டுட்டு வெறும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சோத்துக்கு வழி இல்லாமல், செலவுக்கு பணம் இல்லாமல், மீட்டிங் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உதவ மாட்டாங்க, கல் நெஞ்சாக இருக்காதிங்க. இந்த பணத்தை வாங்கி நல்லா இருக்க மாட்டீங்க, டவுன்லைனுக்கு கொடுங்க. நீங்கள் சம்பாதிக்கும் போது, சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது டவுன்லைனில் சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தால் கஷ்டப்படுங்க. ஆனால் அப்படி லீடர் இருக்காங்க, நான் அவனுக்கு அவங்களுக்கே சொத்துக்கு வழி இருக்காது, வட்டிக்கு வாங்கியாவது டவுன்லைன் கொடுத்து 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 பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம், அதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் உங்களை வற்புறுத்தி அந்த மாதிரி கஷ்டப்பட்டுன்னு பண்ணாதீங்க. அதுவும் நீங்கள் வந்து கையாலாத ஆட்களை ரெடி பண்ணிடுவீங்க. ஓகே, யாருக்கு பணம் கொடுக்கீங்க, எப்படி கொடுக்குங்க, யாருக்கு செலவு பண்ணுறீங்கன்னு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் பண்ணுங்கள், ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள் டீமுக்குள்ளே, ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள். அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் வைக்கும்போது லீடர் ஆஃப் தி மந்த் அப்படின்னு சொல்லி வைங்க, அல்லது லீடர் ஆஃப் தி வீக், இந்த வாரத்துக்குள்ளே லீடர் இவர் தான் அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு ஒரு ஒரு கேடையும் கொடுங்க, ஒரு இது கொடுங்க. லீடர்னால் எத்தனை ஹோம் மீட்டிங் பண்ணாங்க, எத்தனை வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார், எத்தனை பேர் கூட சப்போர்ட் பண்ணார், எவ்வளோ பேர் கூட போனார், அந்த மாதிரி ஒரு உங்களுக்குள்ளே ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்காங்க. அது என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ அந்த வாரம் ஃபுல்லாக இல்லைனா இது இவர் இந்த வாரத்துக்கான லீடர் இவர் தான் அப்படிம்பார், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தாக இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு கேஷ் ரிவார்டு கொடுங்க, பெற்றவங்களுக்கு ஒரு ஒரு கேடையை வாங்கி கொடுத்துருங்க, கேடையை வந்து ரெடியாக வாங்கி வைங்க, அது கேடையும் கிடைக்கும் மாதிரி. ஓகே, இது கம்பெனியில் கொடுப்பாங்கன்னு இல்லை, நீங்களே கொடுக்கலாம் இது. அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதம் ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு பேட்ச் குத்திட்டு வாங்க, நான் தான் இது. அந்த மாதிரி உங்கள் குரூப்பில் யார் பெஸ்ட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வைக்கலாம். அதுக்கப்புறம் யாரை ப்ரெசண்ட்டாக உருவாக்குறாங்க இல்லையா, நம்ம டீமே நம்மளை உருவாக்குற மாதிரி இருக்கணும், அது யார் உருவாக்க முடியும், அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வைங்க. ப்ரொமோட்டர் ஆஃப் தி மந்த், எந்தெந்த புது புது ப்ரொமோஷன்ஸ் எங்கெங்கே கிளப்பில் எந்தெந்த விஷயத்தில் எங்கெங்கெலாம் போய் பேசிட்டு வந்தாங்க, அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு என்னென்ன வழிகள் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க. ப்ரொமோட்டர் ஆஃப் திஸ் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் கொடுங்க. எதாவது கண்டுபிடிங்க, ஒஸ்ட் ப்ரிப்பேர் ஆகுது மந்த் அப்படிலாம் அவார்டு கொடுத்துறாங்க. சில படத்துலலாம் பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒஸ்ட் ப்ரிப்பேர் ஆகுது மந்த் அப்படிலாம், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பட் இந்த மாதிரி அவார்டு கொடுங்க. ஓகே, ஸ்பெஷலி கஷ்டப்படுறவங்களை அவார்டு கொடுங்க, இது ப்ரொமோட்டர் ஆஃப் தி மந்த் கொடுங்க, லீடர் ஆஃப் தி மந்த் கொடுங்க. உங்கள் கம்பெனிலேருந்து பெரிய லெவலில் தான் பண்ணல, நீங்கள் உங்கள் டீமுக்குள்ளே நீங்கள் மீட்டிங் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லா என்கரேஜ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10-5 கடைசியில் என்ன வரும்னு அது பார்க்கணும். ஓகே, இப்போ 10-2 தான் ஜாயின் பண்ணோன்னா 10 மீட் பண்ணினாதான் 2 ஜாயின் பண்ணுவான். நீங்கள் கடைசியில் 2 ஜாயின் பண்ணானா அப்படின்னு கேட்காதீங்க, 10 அவன் மீட் பண்ணானா, அதுதான் முக்கியம். 10 மீட் பண்ணால் தன்னால் வந்துடும். இப்போ எங்களோட ரேஷியோலாம் நாங்கள் வந்து எங்கிட்ட கணக்கு சொல்லுங்க,
உங்கள் மீட்டிங் வந்து நீங்கள் 10 பேருக்கு கூப்பிட்டீங்கன்னா 5 பேர் வருவாங்க, 10-1 அந்த கணக்கு. ஸோ நீங்கள் வந்து 10 பேர் கூப்பிட்டிங்கன்னா 2 பேர் வருவாங்க. அது ஒரு இதுக்கு வச்சுக்கலாம், 100 பேரை கூப்பிட்டிங்கன்னா 20 பேர் வருவாங்க. 20 பேர் வந்தாங்க அப்படின்னா கூப்பிடுறது ஒன்று, வரேன்னு சொல்கிறது, வர்றது, வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது, மூணு அலக அலக் செக்மெண்ட். ஓகே, அது எங்கள் ரேஷியோ நாங்கள் அடித்தோன்னா 80-90 அடிப்போம். 10 பேர் வந்தானா 8 பேர் ஜாயின் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ எஃபெக்டிவ் ப்ரெசன்டேஷன், கொடூரமான ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் அந்த மாதிரி எஃபெக்டிவாக பண்ணணும். கொடுத்துற கூட்டமாக இப்போது என் ஒய்ஃப் வந்து சர்ச்சுக்கு போவாங்க, அப்போ வந்துட்டு என்கிட்ட சொல்லாங்க, இவரை யார் ஃபாதராகனே தெரியல, பாஸ்டராகனே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, யாரும் சண்டைப்படக்கூடாது என்ன, எல்லோரும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும் என்ன, இதுக்கு யார் இவர் பாஸ்டராகினார் அழிஞ்சிருக்காங்க, ரைட்டா? ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு தடையும் ஒரு த்ரில்லா இதாக பண்ணணும். உங்களை நாங்கள் ஓயாமல் டெவலப் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் டெவலப் பண்ண பண்ண தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதே கிடையாம இருங்க, புக்கு படிங்க, ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள், மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். உங்களோட 20 மடங்கு இருக்காலும் அட்டன் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கோட கொஞ்சம் கூட இருக்கிற அவர்கிட்ட போய்லாம் படிக்காதீங்க, உங்களோட 20 மடங்கு இருக்கணும், அவங்கள்ட்டே படிங்க. பணம் கொடுங்க, படிக்கிறதுக்கு பணம் கொடுங்க. ஓகே, கஷ்டப்படுங்க, பணம் கொடுங்க, ட்ராவல் பண்ணுங்கள், காராடி கெஞ்சி கேளுங்க, எல்லார்ட்டையும் படிக்கிறது கேளுங்க. சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் சரியாக இருக்குன்னு தெரியாது, ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு நினைச்ச விஷயம் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி பண்ணுங்கள், உங்கள் டீமை வந்து டெவலப் பண்ண முடியும். சொல்ல போன நிறைய சொல்லியிருக்கேன், ரீகேப்லாம் பண்ண முடியாது, ஒருத்தர் கேட்டுட்டு எழுதி வச்சு அதே மாதிரி பண்ணுங்கள், உங்கள் டவுன்லைன் டெவலப் கண்டிப்பாகும்.